நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸில் டாஸ்க்லாம் கொஞ்சம் ரொம்பவே மொக்கையாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அல்டிமேட்டாக எதிர்பார்த்தா அவங்க சீசனில் கொடுக்குற டாஸ்க் மாதிரி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ரொம்பவே போரிங்காக இருக்கு இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டெலாம் கூட இறக்கியிருந்தாங்க. ஸோ இப்போ வைல்ட் கார்டு இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்காங்க இல்லையா? ஷோ வேறு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6 வாரங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது உள்ளே நிறையா பேர் இருந்தால் எப்படியாவது அவங்கள தூக்கணும் இல்லையா? எப்போவும் என்ன பண்ணுவாங்க, டபுள் எவிக்ஷன் வைப்பாங்க. பட் இந்த தடவை பிக் பாஸ் அல்டிமேட்டில் ஒரு புதுசாக ஒரு புதுமை நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எவிக்ஷன் வைக்க போகிறாங்க. இந்த ஐடியாவை இவங்க எங்கேருந்து சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸின் பிறப்பிடமான ஹிந்தியிலேருந்து தான் சுட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்க அதிகமாக இருக்காங்க, எப்போ டபுள் எவிக்ஷன் தானே வைப்போம், இந்த தடவை சர்ப்ரைஸாக ட்ரிபிள் எவிக்ஷன் வச்சு எல்லாத்தையும் தூக்கிடுவோம் அப்படின்னு தூக்கிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்கில் போயிருக்கு ஷோ. அதே மாதிரி இங்கேயும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஷோ பீக்கில் போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கூட அந்த டீம் வந்து இந்த டிசிஷனை எடுத்துருக்கலாம். இந்த வாரம் வந்து ட்ரிபிள் எவிக்ஷன் வச்சு ஒரு 3 பேரை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த வாரத்தில் டபுள் எவிக்ஷன் கூட தேவையில்ல, சிங்கிள் விக்ஷன் மட்டும் இருந்தாலுமே போதும், ஷோ வந்து கரெக்டாக கொண்டு போயிடலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை சிம்பு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரா, இந்த வாரம் வந்து ட்ரிபிள் விக்ஷனே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் ஷாக் பண்ணுறாரா அப்படின்னு. இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேர்ள்ஸு. ஒன்று வந்து தாமரை, ஜூலி, அனிதா, அபிராமி, இன்னொன்று வந்து ஸ்ருதி. அண்ட் பாய்ஸில் 2 பேர் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடி, பாலாஜி, ஸ்னேகன். இதில் ஃபஸ்ட் இடத்துல பாய் போட்டு விரிச்சு பறுத்து கிடக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாமரைக்கா செம்மையாக விளாண்டுருக்காங்க. செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூலி இருக்காங்க. அவங்க இந்த வாரம் அனிதாவை செஞ்சதுக்கு செகண்ட் இடத்துல இருக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை தான் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் இடத்துல வந்து அனிதா இருக்காங்க. அவங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தாலே போதும், அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் சர்வைவ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த் இடத்துல சர்ப்ரைஸா ஸ்ருதி வந்திருக்காங்க. அபிராமி 5th போயிருக்காங்க. இது வந்து இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு ஷாக்கா தான் இருக்கு. ஓகே, செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ருதி தான் ஒரு எடுத்துக்காட்டு போல. அண்ட் லாஸ்ட் 3 பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, யாரு, ஸ்னேகன், தாடி, பாலாஜி, அபிராமி, இவங்க 3 பேருக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த வாரம் நாமத்தை போட போறாங்க. ஏன்னா ஓட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அண்ட் கேம் வைஸ்லேயுமே பார்த்தாலும் ஸ்னேகனும் தாடி பாலாஜியும் புறணி பேசுகிறாங்களே ஒழிஞ்சு கேமை நல்லா விளாட்றாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க 3 பேர்த்தில் எனக்கு தெரிஞ்சு அபிராமி மட்டும்தான் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் கண்டென்ட் வந்து அதிகமாக தராங்க. அண்ட் இப்போதைக்கு அங்கே பெரிய கையாக இருக்கா பாலாஜியாக இருக்கட்டும், நிரூபா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கிறது வந்து அபிராமி தான். ஒருவேளை ட்ரிபிள் எவிக்ஷன் வச்சாங்க அப்படின்னா அபிராமி வெளில போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, கேம் கொலாப்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. இல்லை இல்லை, ரூல்ஸ் தான், தூக்கணும்னா தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தூக்குனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அபிராமி இருப்பாங்களா போவாங்களா அப்படிங்கிற உங்களோட தாட்டாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகிலியன் கூட அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.